எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேச போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இந்த சார்பட்டா படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல சர்ச்சையை வந்துட்டு கிளப்பிக்கிட்டுருக்கு. நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டிகளில் வந்துட்டு ஒரு சில அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட கலைஞரோட பேட்டிகளெல்லாம் பார்த்துருப்போம். பெரிய சர்ச்சையை வந்துட்டு இன்றைக்கி இந்த சார்பட்டா வந்துட்டு உருவாக்கியிருக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு பத்திரிகையிலேயும் சினிமா துறையிலையும் சம்மந்தப்பட்ட ஒரு நடிகர் வந்து சொல்லியிருந்தார், இந்த படம் மட்டும் தியேட்டரில் வந்திருந்தது அப்படின்னா குத்து வெட்டுலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அரசியல் பேசியிருக்கிறாங்க, அந்த அரசியலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பாக பேசியிருக்கிறாங்க. இந்த சார்பட்டா குத்து சண்டை இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததே வந்துட்டு எம்ஜிஆர் தான். ஆனால் அந்த படத்தில் வந்து கலைஞரை தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தார். உண்மை அதுதான். பல படங்களில் கூட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து குத்து சண்டை வீரராக வருவார், சார்பட்டான்னு தன்னை அறிமுகப்படுத்திப்பார், நான் சார்பட்டா குடும்பம், நான் சார்பட்டா பரம்பரை அப்படின்லாம் சொல்லிப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவருக்கு சண்டை மேலே வந்துட்டு ஒரு முகம். விஜயகாந்த் கூட ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார், எனக்கு சண்டை ஆர்வம் சினிமா ஆர்வம் வந்ததே மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ சண்டை அப்படின்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா சண்டை அப்படின்னு அந்த காலத்தில் ரசிகர்களே வந்துட்டு பிரித்து வச்சுருந்தாங்க, சிவாஜியையும் எம்ஜிஆரையும். ஸோ இந்த பிரச்சனை ஒரு புகார் இருக்கட்டும். இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீடியாவும் சின்ன சின்ன வளர்ந்து வர குட்டி குட்டி மீடியாவாக இருக்கட்டும், பெரிய மீடியாவாக இருக்கட்டும், ஆர்யாவை தவிர்த்துட்டு வராங்க. அது ஏன் அப்படிங்கிறது தான் என்னுடைய க்வெஸ்சன். இந்த படத்துக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்யா அவனோட தன்னுடைய உடலையே வருத்திக்கிட்டு முக அழகை மாற்றி உடம்போட ஏதோ ஷேப்பை மாற்றி கிட்டத்தட்ட வந்துட்டு 2-3 வருஷம் அந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து கொடுத்தார் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்குமே நல்லா அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு எல்லா பேட்டிகள்லேயுமே யார் கொடுக்குற பேட்டிகளையும் பார்த்திங்கன்னா ஆர்யாவை வந்துட்டு ஒதுக்கி தான் வந்துட்டு பார்க்குறாங்க, ஒதுக்கி தான் பேசுகிறாங்க. பீடி தாத்தா யார், டான்ஸிங் ரோஸ் யார் அப்படின்னு சொல்லி இந்த டான்ஸிங் ரோஸ் பீடி தாத்தா இவரை பற்றியே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிவியில் யூடியூப்பில் வந்துட்டு இவரை பற்றின ஒரு செய்தியும் இவரை பற்றின ஒரு விஷயமும் தான் போயிட்டுருக்க தவிர, ஆனால் ஆர்யாவை பற்றின விஷயமே இல்லை, ஆர்யாவை பற்றின பேட்டியே இல்லை. ஆர்யா வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகான ஹீரோ, எவ்வளோ ஒரு சாக்லேட் பாய், எவ்வளோ ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ. உள்ளம் கேட்கும் படத்துலலாம் ஆர்யா வந்து நம்ம பார்த்துருப்போம், எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகுன்னா அந்தளவுக்கு ஒரு அழகு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஆர்யா பார்த்திங்கன்னா நான் கடவுள் படத்துக்காகவும் இந்த சார்பட்டா படத்துக்காகவும் எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பை வருத்திக்கிட்டு நடித்தான் அப்படிங்கிறது சினிமா கலை உலகம் உணரும். எப்பயுமே வந்துட்டு ஒரு பக்கம் பணத்தை வாங்கிட்டு பேசுகிற அந்த மீடியா இருக்குது பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு பக்கமாக தான் பேசும். நல்லதாக நியாயம்லாம் மீடியாவுக்கு தேவையில்லை. பணம் இருந்தால், பணம் இருக்குது அப்படின்னா அடிமட்டத்தில் இருக்க ஒரு ஹீரோவை கூட மேல்மட்டத்தில் கொண்டு வந்து வச்சு பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கலைஞர்கள் சொல்லலாம், குறிப்பாக விக்ரம் ஐ படத்துக்காக எந்தளவுக்கு அவரை வருத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் உயிரே போயிடுச்சுன்னு கூட சொன்னாங்க. அவர் கிட்னி பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நிறைய பிரச்சனை சொன்னாங்க. சங்கர் கூட வேணாம், நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணி மேக்கப் காஸ்ட்யூம்லாம் ஃபாரின்லேருந்து வர வச்சு பண்ணிக்கலாம், இப்படி தான் எனக்கு அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், நான் வந்து மாறி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்து விக்ரம் பண்ணதான் வந்து சங்கரோட ஒரு பேட்டில் சொல்லுவார். இந்த மாதிரி வந்துட்டு ஆர்யா கூட பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக தன்னுடைய உடம்பு முகத்தையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு அழகு இல்லை. அந்த ஆர்யானாலே பார்த்திங்கன்னா அந்த கண்ணும் ஆர்யாவுடைய கண்ணும் அந்த சிரிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப சொல்லணும்னா உள்ளம் கேட்குமே படத்தில் ஆர்யா வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார். அந்த ஆர்யா வந்துட்டு இந்த படத்துக்காக இந்த தமிழ் சினிமா கலை உலகத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த மதிப்பு வந்துட்டு யாருக்கும் தெரியலையோ, இல்லை ஆர்யா வந்துட்டு வேறு ஒரு தளத்துக்கு வந்துடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நினப்போ என்னென்னு தெரியல. பட் ஆர்யா வந்துட்டு நல்லாவே ஒதுக்கப்படுறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி சிவகார்த்திகேயன் சினிமா ஃபீல்டில் நுழைஞ்ச உடனே பல பிரச்சனைகளை சந்தித்து அவர் வந்துட்டு எப்படியாவது ஃபீல்ட் அவுட்டாக ஒரு விரட்டணுங்கிற எண்ணத்தில் எந்த நடிகருடைய ரசிகர்கள் ஈடுபட்டாங்க, எந்த நடிகருடைய மேனேஜர் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டுச்சு, அவங்களுடைய அடியாட்கள் வந்து எப்படி வந்துட்டு சிவகார்த்திகேயன் சினிமாவில் வந்து பெரிய அளவில் ஜொலிக்க விடாமல் செஞ்சாங்களோ
அதே மாதிரியான ஒரு வேலை தான் இன்றைக்கி சார்பட்டா படத்தில் வந்துட்டு ஆர்யாவுக்கு நடக்குதுங்கிறது என்னுடைய நினப்பு. நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ யூடியூப்பில் நமக்கு நம்ம ஒரு மீடியா நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது யூடியூப் தான். அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சோஷியல் மீடியா ஒரு சேனலாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸிங் ரோஸை பற்றி தெரியுமா, யார் இந்த பீடி தாத்தா, இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு சேனலுமே பண்ணிகிட்ருக்குறாங்களே தவிர ஆர்யா வந்துட்டு ஆர்யா பற்றின செய்தியோ ஆர்யா பற்றின பேட்டியோ இந்த யூடியூப்பில் நான் பார்க்கவே இல்லை. அவர் பேட்டி தரலைங்கிறத கூட விட்டுடுவோம், அவர் பேட்டி கொடுத்தா தானே நாங்கள் பண்ணலாம். அவரை பற்றின செய்தியே கூட வரல. எங்கே திரும்புகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஷபீர் அந்த டான்ஸிங் ரோஸ் கேரக்டர் பண்ண ஷபீரை பற்றின செய்தி தான் அந்த யூடியூப் முழுக்க பரவி கிடக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்யா தவிர்க்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு ஒரு விஷயம். ஸோ இந்த சினிமாவுக்காக தன்னை அழிச்சிக்கிட்டு ஒரு சார்பட்டா கொடுத்த ஆர்யா வந்துட்டு தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த சினிமாவுக்காகவும் இந்த சார்பட்டாவுக்காகவும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்காகவும் தான் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு இவ்வளோ பெரிய உழைப்பு பண்ணியிருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு தவிர்க்கப்பட்டார், கலைஞருடைய திமுக வந்துட்டு பேசப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை. இந்த ஜாதி பிரச்சனை பேசுகிறாங்க, முதலியாருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இல்லை உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஸோ நமக்கு சாதியம் வேணாம், நமக்கு அரசியலும் வேணாம். உண்மையாக இந்த படத்துக்காக உழைச்ச ஒரு கலைஞனை தயவு செஞ்சு தவிர்க்காதீங்க. அவரை வந்துட்டு நீங்கள் பெருமைப்படுத்தலைனாலும் சரி அவரை பற்றின ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். முதல்லே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த சினிமாவுக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் ஆர்யாவை பார்த்தாலே தெரியும். ஸோ மனசுக்கு ரொம்ப சங்கடமாக கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். மற்றபடி எனக்கும் ஆர்யாவுக்கும் ஒன்றும் வந்துட்டு எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. வேறு இதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் அல்லது ஒரு படத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.